ரோஸ்மேரி வாட்டர் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் சொட்டை விழுந்த இடத்துல கூட முனி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைட்டாக ஒரே ஹேர் ஸ்டைலே ரொம்ப நாள் போட்டதுனால எனக்கு இந்த வாக எடுக்கிற இடத்துல நெத்தியிலலாம் ஒரு பால் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை ஒரு 30 நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்து டெய்லி ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணி உண்மையாகவே முடி வளருதா சொட்டை விழுந்த இடத்துல அப்படின்னு பார்க்க போகிறேன். 30 நாளில் முடி வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரோஸ்மேரியை ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கிறேன். இது ரெட் கலர் வாட்டர் மாதிரி இருக்கும். இது ஸ்கேல்ப் பூரா அப்ளை பண்ணும். இது டாக்டர்ஸ் முடி கொட்டுறதுக்கு கொடுக்குற மினாக்சிடில் அப்படிங்கிற கெமிக்கல் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. இது முடி கொட்டுறதை கம்மி பண்ணும், முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் நம்ம மண்டையில் ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை ஏதாவது அலர்ஜி இருக்குன்னா அதுவும் கம்மி பண்ணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.